கிரிக் பாட்டி என்ற கன்னட படம் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமானவர் தான் ராஷ்மிகா மந்தனா இதனையடுத்து தெலுங்கில் விஜய் தேவர் இவர் நடித்த கீதா கோவிந்தம் ஆதரி ஹிட் அடிக்க இருவருக்குமான கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆனது இதனையடுத்து இருவரும் டியர் காம்ரேட் படத்திலும் இணைந்து நடித்தார்கள் இந்த சூழலில் தெலுங்கு மட்டுமின்றி பிற மொழிகளிலும் நடிக்க ஆரம்பித்தார் ராஷ்மிகா இதனை அடுத்து இவருக்கு நேஷனல் கிரஷ் என்ற பட்டமும் கிடைத்தது மேலும் அவரை எக்ஸ்பிரஷன் குயின் என்றும் ரசிகர்கள் அழைப்பதுண்டு கன்னடம் தெலுங்கு என ரவுண்டு கட்டி அடித்த ராஷ்மிகா எப்போது தமிழில் அறிமுகமாவார் என ரசிகர்கள்

மந்தனாவுக்கு ஹைதராபாத் கோவா மும்பை பெங்களூர் ஆகிய இடங்களில் சொகுசு பங்களாக்கள் இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளது இந்த மீம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் அடுத்து அந்த மீம் பேச்சுக்கு சென்று பதிலளிக்கும் விதமாக ராஷ்மிகா மந்தனா இது உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என பதிலளித்துள்ளார் இதன் மூலம் அந்த மீம் ஒரு பக்க வதந்தி என்று தெரிய வந்துள்ளதாம்